திஸ் இஸ் கவிஸ் பர்மா. இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு நியூ ஃபார்மசி ரீட்டைல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவிஸ் பர்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கவிஸ் பிளாக்ல வந்துட்டு உங்களுக்கு மேக்கப் அண்ட் கவிஸ் ரிலேட்டடான ஃபார்மசி ரிலேட்டடான வீடியோஸ் இருந்தாங்க, சின்ன சின்ன பிளாக்ஸ் வந்துடும். ஸோ அதனால் கவிஸ் ஃபார்மா டாபிக்லேருந்து கவிஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேம் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச எல்லா பிளாக்லையும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபார்மசி லைசன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், ஒரு ஃபார்மசி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து வேணும், என்னென்ன டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களே வந்து சொல்லி போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசி டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஒரு ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ அதுதான் அந்த ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். ஒரு முடிச்சு ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஆச்சுன்னா அதை வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த ரினியூவல் சர்டிஃபிகேட்டுமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், தென் வந்து ஃபார்மசி ரினியூவல் சர்டிஃபிகேட். ஓகேவா? தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மசி வைக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதில் ப்ளூ பிரிண்ட் வேணும். நீங்கள் எந்த ஏரியாவில் எங்கே வைக்கிறீங்க, எந்த லொக்கேஷனில் வைக்கிறீங்க, எந்த பொசிஷன், எந்த பிளேஸ், இப்போ வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டாக இல்லை சவுத் ஃபேஸிங்காக ஈஸ்ட் ஃபேஸிங்காக, அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட சர்வேயர்கிட்ட வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட்டில் ஒரு ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும், ப்ளூ பிரிண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எந்த பொசிஷனில் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங், ஃபஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரா, க்ரௌண்ட் ஃப்ளோரா, இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு வாங்கணும். ஓகேவா? ஸோ இன்ஜினியர்கிட்ட ஒரு சைன் பண்ணி, சர்வேயர்கிட்ட சைன் பண்ணி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பாக தேவை. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மசி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏசி இருக்கணும் சரியா? ஏசி இருந்தால் மட்டும் போதாது, அதோட பில்லு வந்து நீங்கள் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஏசி வந்து ஒருத்தவங்கக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ஸ்லேயே வாங்குறீங்கனாலுமே ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு பில்லோட வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜு. இப்போ ஃப்ரிட்ஜுமே அப்படி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் வாங்குறீங்கனாலுமே, ஒரு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்குறீங்கன்னா அந்த பில்லையும் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ ஃப்ரிட்ஜுமே நீங்கள் அந்த பில்லு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட்ஸில் வாங்கினாலும் சரி, ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பில்லு வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏசியோட பில்லும் வேணும், ஃப்ரிட்ஜோட பில்லும் வேணும் சரியா? இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும், செகண்ட் வந்து ரெனியூவல் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரினியூவல் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ரினியூவல் பண்ணாமல் வச்சுருக்காதிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரினியூவல் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் சொன்னேன், ப்ளூ பிரிண்ட்டுமே வாங்கி வச்சுக்கோங்க சரியா? எந்த பொசிஷன் இருக்குது, ஃபார்மசி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஷோ பண்ணி காமிப்பாங்க. இப்போ ஒரு ரவுண்டாக நாக்கிட்ட லெஃப்ட் சைடில் போகணும், ரைட் சைட் போகணும், இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ஹவுஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபார்மசிக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் சரியா? நெக்ஸ்ட்டு வந்து லீகல் டெண்டன்சி அப்படின்றது அப்படின்ற ஒரு இதுவும் வந்து வேணும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் சர்டிஃபிகேஷன், நம்ம வந்து இந்த கடையில் தான் வச்சுருக்கோம், இங்கே தான் வச்சுருக்கோம், இந்தந்த ஆக்ட் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 20 and 21 இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் 20, 21 வரும், அது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கடைக்கில் வந்துட்டு ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து பார்ப்பாங்க, ஃப்ரிட்ஜ் இருக்கா, ஏசி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்புறம் எந்த ஏரியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அப்ரூவலே வந்து கொடுப்பாங்க சரியா? இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ உங்களுக்கு நான் முடிஞ்சளவுக்கு என்னென்ன மாதிரி இந்த லீகல் டெண்டன்சி சர்டிஃபிகேட்லாம் எப்படி இருக்கும், தென் வந்து நமக்கு ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் எப்படி எந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கூட நான் அப்டேட் பண்ணுறேன், ஏதாவது நடுவில் கூட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தென் இன்னொன்று சொல்ல மாட்டேன், ரீட்டைல் ஷாப்க்கு வந்து 10க்கு 10 இருக்கணும், இல்லை 10க்கு 12 16 அந்த மாதிரி இருக்கலாம் சரியா? இப்போ ஹோல்சேலாக இருந்துச்சுன்னா 10க்கு 20 அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். ஸோ ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம், ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல். ஸோ 10க்கு 20 இருந்து எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து 10க்கு 10 இருக்கணும் சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் கலேஷ் அம்மா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.